எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைவும் மைனார் நாடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைவும் மைனார் நாடி வந்தே பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே உடனில்லா நேரத்தில் விடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கினே உடனில்லா நேரத்தில் புது பலன் தந்து நடத்திடுமே பலம் தாருமே பலம் தாருமே பலத்தார் என்னை நடத்திடுமே பலம் தாருமே என்னை நடத்திடுமே அல்லேலூயா 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 ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது திருமறை தியானம். எனவே அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், இந்த செய்தி கேட்கும்போது தானே என்னோடு கூட சில நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க அன்பாக கேட்கிறேன். இது ஒரு சொற்பொழிவு அல்ல, இது உங்களை அன்பானுடைய வசனத்துக்குள் ஆழத்துக்குள்ளே கொண்டு போகிற ஒரு செய்தி. எனவே இது உணர்ச்சிகளை தூண்டுகிற செய்தி அல்ல, உங்களை உணர்த்தும் ஒரு செய்தி. உணர்ச்சிகள் வேறு, உணர்த்துதல் வேறு. உணர்ச்சி மனிதனால் உண்டாவது, உணர்த்துவது தேவனால் தருவது. அந்த உணர்த்துதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கான்ஷியஸ், உணர்ச்சி வந்து எமோஷனல், அது மாறும். சில செய்திகளை கேட்கும்போது பரவசம் உண்டாகும், சில செய்திகள் கேட்டால் பக்தி உண்டாகும். இதனாலே வேதத்தை நீங்கள் திரும்பி பார்க்க அன்பாக கேட்கிறேன். இந்த செய்தி முழுக்க யோவான் சுவிசேஷத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தினுடைய ஒரு ஆய்வு. இந்த அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு ஏழு ஆசீர்வாதங்கள் திருச்சபைக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு. முதலாவது தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஈவு, அதாவிட்டால் வெகுமதி ஆசீர்வாதம், யோவான் 10:11 அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். கவனிங்க, கொடுக்கிறார். ஆண்டவருடைய முதலாவது ஈவு கிஃப்ட் என்னவென்றால், தன் ஜீவனையே தந்தார். தன்னுடைய சரித்த ஒவ்வொன்றையும், சிரசு, கண்ணங்கள், காது, தலை, தோல், கைகள், கால்கள், ஆத்மா, ஹஸ் கிவன் ஆல் த ஆர்கன்ஸ் ஆஃப் ஹிஸ் பாடி, எல்லாவற்றையுமே. கண்களிலே கண்ணீர் உனக்காக, அவருடைய நாவு உனக்காக, அப்ப கூட உங்களை குறித்து என்னை குறித்து தான், எல்லாமே அவருடைய சரீரம், கால்கள், கண்ணங்கள், தோள்கள், விலா, ஹஸ் கிவன் எவ்ரி திங் ஃபார் யூ அண்ட் மீ, உனக்காக எனக்காக தேவன் தந்தார். அப்படியானார் ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வம். யாரும் யாருக்கு அப்படி ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஜீவன் எடுக்கிறதா எடுக்கிற மக்கள் ஏராளம், புரிய நினைக்கிறேன். ஊழியனுடைய ஜீவனை, குடும்பத்தில் அப்பா அம்மா ஜீவன் எடுக்கிற பிள்ளைகளே ஏராளம் இருக்கிறாங்க உலகத்தில்.
யோசித்து பாருங்க, ஜீவன் எடுக்கிற மக்கள் தான் நிறைய, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் எடுக்கிறவர் அல்ல, நான் கொடுக்கிறவர். நான் கொடுக்கிற தலைப்பு எஸ் கிவன் இஸ் லைஃப், தன் வாழ்க்கையே தந்தார். நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க, அவங்க நம்ம சொல்ல என் வாழ்க்கையை நான் அவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டேன், அது வேற. திருமணமே செய்து கொள்ளாத அநேக கணவன் இழந்த பெண்கள், கணவன் இழந்த ஆண்கள் இருக்கிறாங்க, வாழ்க்கையை இழந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. தே கிவ் த லைஃப். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் என் ஜீவனையே உனக்கு கொடுக்கிறேன். இரண்டாவதாக அதே யோவான் சுவிசேஷம் 10:28 அவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவர் கொடுக்கிற இரண்டாவது இட்டர்னல் லைஃப், இதை யாரும் தர முடியாது. அவர் சொல்லுகிறார் ஐ கிவ் இட்டர்னல் லைஃப். யோசிச்சு பாருங்க, நித்திய வாழ்வு, நீடித்த வாழ்வு, நிரந்தர வாழ்வு, அழியாத வாழ்வு, மாசற்ற வாழ்வு, மாறாத ஒரு வாழ்வு. நிறைய பேருக்கு அது புரியல. அவன்கிட்ட வந்தால் பணம் தருவாரா, காசு தருவாரா, வீடு தருவாரா, சொத்து தருவாரா, சுகம் தருவாரா? இல்லை, அவர் தருவது நீடித்த வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு, மாறாத வாழ்வு, மகிமையின் வாழ்வு. அவர் கொடுக்கிறது, அவர் சொல்கிறார் ஐ கிவ் இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வை உனக்காக கொடுக்கிறேன். மூன்றாவது அவர் கொடுப்பது யோவான் சுவிசேஷம் 13:15, நான் உங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்தேன், தமிழகத்தில் காண்பித்தேன், ஐ ஹவ் கிவன் அன் எக்ஸாம்பிள். அவர் கொடுக்கிற மூன்றாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் முன்மாதிரி. அன்பானவர்களே, இப்படி தான் வாழணும். குடும்ப வாழ்வு, சமுதாய வாழ்வு, அந்தரங்க வாழ்வு, எல்லாவற்றிலையும் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்வை கற்றுக் கொடுத்தவர் ஆண்டவர். திரு படிக்கிறேன், உங்களுக்கு மாதிரியை நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி. நம்மை போல பாடுபட்டார், நம்மை போல துக்கப்பட்டார், நம்மை போல அவமானப்படுத்தப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், கேவலமாய் பேசப்பட்டார், அற்பமாய் எண்ணப்பட்டார், பட் ஸ்டில் இஸ் அவர் எக்ஸாம்பிள். அவர் தன்னுடைய முன்மாதிரி. வாழ்ந்திருந்த போதும் தாழ்ந்திருந்த போதும் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள், சுக நன்மை பெற்றார்கள், நன்மை பெற்றவர் தூஷித்தார்கள். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மாதிரியை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்வின் மார்க்கம், அது ஒரு வழி. அதுதான் இந்த பூமியிலே நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டிய அந்த ஸ்டைல். இந்த யார் யாரும் பின்பற்றுறாங்க, தமிழ சொல்லுகிறேன், மாதிரியை. ஒரு திரைப்பட நடிகரை போல, ஒரு செலிபிரிட்டிஸ், இன்னைக்கு பாருங்க ஆண்களும் பெண்களும், அதாவது சபையின் தாக்கம் உலகத்தை தாக்க வேண்டும், ஆனால் உலகத்தின் தாக்கம் சபைக்குள் இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், சபையின் தாக்கம் இன்றைக்கு உலகத்துக்குள் இருக்கிறது. அதே ஃபேஷன், அதே ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸு, உடை, நவநாகரிகம், ஆண்களும் பெண்களும் உலகத்தில் என்ன தாக்கத்தை உலகத்தான் ஏற்படுத்துகிறானோ அதே தாக்கம் திருச்சபையில். பாருங்களேன், நசிகை அலங்காரம், உடை அலங்காரம், அவருடைய தோற்றம், அவருடைய அந்த முகம், எல்லாமே த வேர்ல்ட்லி அட்ராக்ஷன். திரும்ப சொல்கிறேன், சபை தான் உலகத்தினுடைய உலகத்தை தாக்க வேண்டும், ஆனால் இன்றைக்கு உலகம் சபையை தாக்குகிறது. ஃபுல்லாக வேர்ல்ட்லி அட்ராக்ஷன், பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வேஷம், ஆண்களும் பெண்களும். ஏன் தெரியுமா? தேவதர் ஓன் பேட்டர்ன், அதாவது அவருடைய பேட்டர்ன் அல்ல, உலகத்தினுடைய பேட்டர்ன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்கள் பேட்டர்ன் யார் சொல்கிறேன் இல்லை, எனக்கு இதே மாதிரி பேட்டர்ன் தைக்கணும். யோசிச்சு பாருங்கள், அவர் சொல்கிறார், நான் சொல்லுகிற ஒரு பேட்டர்ன் என்னை போல வாழ்விலும் தாழ்விலும் கல்வாரி சிலுவையிலும் ஜனங்கள் போற்றப்படும் போது திரளான ஜனங்கள் அவர் சுற்றியிருந்தார்கள், புகழ்ந்து பாடினார்கள், உயர்த்தப்பட்டார், பட் ஸ்டில் அவராகவே வாழ்ந்தார். அவர் சொல்லுகிற வார்த்தை ஐ கிவ் மை பேட்டர்ன். அது ஒரு தொழில் இல்லையா? இந்த பேட்டர்ன் ஒரு தொழில் இருக்குது. அந்த பேட்டர்ன் டிசைனர், ஆடை வடிவமைக்கிறவர்கள், சிகை வடிவமைக்கிறவர்கள், இந்த உடை வடிவமைக்கிறவர்கள், பேட்டர்னர். அவன் சொல்கிறார், நான் தான் அவனுடைய பேட்டர்ன். என்பவர்கள் சொல்கிறார், நான் என் முன்மாதிரியை உனக்கு வைத்து போகிறேன். அடுத்து அவர் சொல்கிற வார்த்தை 13:34 சொல்கிறார், நான் என் கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒருவருள் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். எஸ் கிவன் த கமாண்ட்மெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை. சொல்லுங்கள், புதிதான கட்டளை.
உலகம் சொல்வதல்ல, உலகம் தத்துவங்கள், சித்தாந்தங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், மனிதனுடைய வார்த்தை, பழமொழிகள், அதெல்லாம் பஞ்ச் டயலாக் இல்லை. இவர் சொல்கிறார், ஐ கிவ் ஏ நியூ கமாண்ட்மெண்ட். கவனிங்க, உலகம் தராதே, உலகம் தர முடியாதே, உலகம் கொடுக்காத ஒன்றை உனக்கு நான் கொடுக்குறேன். ஐ கிவ் ஏ நியூ கமாண்ட்மெண்ட்ஸ். இந்த நாளிலே தேவன் சொல்கிறார், அவர் சொல்கிற வார்த்தை ஏ நியூ கமாண்ட்மெண்ட், ஒரு மேலான ஒன்றை, மகிமையான ஒன்றை, மகத்துவமான ஒன்றை, மாட்சிமையான ஒன்றை உனக்கு கொடுக்குறேன். ஏ நியூ கமாண்ட்மெண்ட்ஸ். இந்த நாளிலே அவர் கொடுக்குற வார்த்தை அன்பா நியூ கமாண்ட்மெண்ட்ஸ், ஒரு புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்குறேன். ஐந்தாவதாக அவர் சொல்கிற வார்த்தை 14:27, என் சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன். 14:27, உங்கள் என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்கிறேன், கொடுக்கிறேன். திரும்ப, அவர் கொடுக்கும் தெய்வம், வாங்கும் தெய்வம் அல்ல. உலகத்தில் எத்தனை பேர் வாங்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க, நீங்கள் பல எல்லா இடத்துலையும் வாங்குகிறாங்க. ஆனால் இவர் என்றால் உனக்கு கொடுக்கிறவர் வாழ்வை, நித்திய ஜீவனை. இங்கே சொல்கிறார், என் சமாதானம். அது என்ன தெரியுமா? காலத்தால், சந்தர்ப்பத்தால், சூழ்நிலையினால், ஏளனங்களால், பரியாசங்களால் இணைந்து பேசப்படும் போதும், அற்பமாக எண்ணப்படும் போதும் சமாதானம் மாறவே இல்லை. ஏனென்றால் அவர் சமாதான காரணர். அவர் சொல்கிறார், என் சமாதானத்தை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் சொல்கிறார், என் சமாதானத்தை. இந்த நாளிலே அவர் கொடுக்குற மிகப்பெரிய ஐந்தாவது ஆசீர்வாதம், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். பறிக்க முடியாது, எடுக்க முடியாது, அழிக்க முடியாது. பரலோக சமாதானம் பணத்தால் கிடைக்கிற ஒன்று அல்ல, நித்தியத்தால் கிடைக்கிற சமாதானம். என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆறாவதாக அவர் சொல்கிற வார்த்தை, ஐ கிவ் மை வேர்ட், நான் என்னுடைய வார்த்தைகளையே உங்களுக்கு கொடுக்கிறேன். 17:14, நான் உடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். இவனிங்க வார்த்தையை கொடுக்கிறவர். ஒரு பேதையாக இருக்கலாம், படிப்பறியாமல் இருக்கலாம், ஒன்றுமே கல்லூரி படிப்பு இல்லாமல் இருக்க, இறையர் கல்லூரி இல்லாமல் இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஈ கிவ்ஸ் த வேர்ல்ட், வார்த்தையை கொடுக்கிறவர் ஆண்டவர். இதன் அனுபவம், இந்த இறையர் கல்லூரியில் படித்ததே இல்லை, அதுக்கான பட்டங்கள் ஒன்றுமே கிடையாது, கல்லூரி பட்டங்களும் இல்லை, இறையர் பட்டங்களும் இல்லை. பட் கி காட் கிஸ் வேர்ட் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் தேவன் வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த ஊடகத்தில் ஏறக்குறைய ஒரு 2000 மேலான செய்திகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அறிவு திறமை அல்ல, தேவன் வார்த்தை தந்தார், அந்த வார்த்தையை பிரசித்தப்படுத்த வேண்டும் என்கிற ஆதங்கம். கேட்கிற மக்கள் மிக குறைவு தான், அதில் ஒரு சலிப்பு இருக்கிறது, அதில் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஒரு நாளும் இந்த ஊடகத்தில் பேசும்போது ஒரு அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க கூட பாருங்கள், உடனே வேறு ஒரு சேனல் மாத்திரவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டுமே இந்த நேரத்தோடு பார்க்கிறவர்கள், நேரமே இல்லை. சீரியல் பார்க்க நேரம் இருக்குது, ஆனால் ஆவிக்குறி சீலை கேட்க நேரம் இல்லை. அவங்க எதை கேட்குறாங்கன்னா, பேரை சொல்கிறது, வியாதி குணமாக்குவது, பேய் ஓட்டுவது, அது நல்லது. அதாவது கேளுங்க, ஆழமான சத்தியங்களை கேளுங்கள், வார்த்தையை பேசுகிற செய்திகளை கேளுங்கள், வார்த்தையை போதிக்கிற ஊழியர்களை செய்திகளை கேளுங்க. இந்த எமோஷ்னல் வேண்டாம், ஆர்ப்பாட்டம், சத்தம், கூச்சல் அல்ல, அது வல்லமை அல்ல. எவ்வளோ பேர் சாம் சுந்தரமையா அவர்கள், அவர் பேசுவது ரொம்ப அமைதியாக, எளிமையாக, ஆழமான வார்த்தைகள், மறக்க முடியாத வார்த்தைகள். சுந்தரமையா 50 முன்னால் பேசினார், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். யோசி பாருங்க, அது என்றைக்கோ பேசினார், 50 பேசினார், இன்று நினைவு இருக்கிறது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். அப்படியானால் சப்தம் வல்லமை அல்ல, வார்த்தை தான் வல்லமை. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, அது எந்த காலத்துக்கும் ஏற்று பயன்படும். எனவே லவ் த வேர்ல்ட், லீவ் த வேர்ல்ட், லீன் ஆன் த வேர்ல்ட். வார்த்தையை நேசியுங்கள், வார்த்தைக்குள்ளே வாழுங்கள், வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். லவ் த வேர்ல்ட். இன்றைக்கி வசனத்தை படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். சின்ன கேள்வி சகோதரியே, சகோதரனே, நீ கடைசியாக போய் வேதத்தை வாசித்தீங்க, திருப்தியா? ஞாயிற்றுக்கிழமை சுமக்கிற வேதம், அதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கிறோம். அதுக்கு வாயிருந்தால் அது அழும், கண்டிருந்தால் கண்ணீர் விடும். ஏந்திரமா, அன்றைக்கு எடுக்கிற வேதம் தான் இதோடு அடுத்த வாரம். பேசு பாருங்க, இல்லை என்பார்களே,
அவர் தந்தார். ஏன் தந்தா தெரியுமா? அது வாழ்க்கைக்கு பயன்படுவதற்காக. ஒருத்தர் ஒரு பொருளை கொடுக்கிறார், அதுக்கு என்ன தெரியுமா, அது உனக்கு பயன்படும். ஏமாற்றங்களிலே, விரக்தியிலே, சூழ்நிலைகளிலே, வியாதியிலே இந்த வார்த்தை பயன்படும். பல நேரங்களில் நான் பேசின நான் செய்த பிரசங்கம் என்னோடு பேசுகிறது. நான் தான் பண்ணியிருப்பேன் அந்த பிரசங்கத்தை. அந்த பசங்க என்னோடு பேசுவது கவலை நேரங்களில், கண்ணீர் நேரங்களில், ஏமாற்றத்தின் நேரங்களில், விரக்தி நேரங்களில், இட் ஸ்பீக்ஸ் டு மீ. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவப்பிள்ளை எப்படி சொல்லலாம், நான் சமைக்கும் போதே பரிமாறும் போதே சாப்பிடுகிறேன். வென் ஐ ப்ரீச் ஐ என்ஜாய். என்றுமா அவருடைய வார்த்தை. மனித வார்த்தைகள் ஒருவனையும் மாற்றாது. நல்லாவே தெரியும் அஸ் அ பாஸ்டர், என்னுடைய வார்த்தை யாரையுமே மாற்றாது. அடித்து பேசலாம், ஆண்டித்தரமாக பேசலாம், என்ன வேணால் பேசலாம். God word, God's word will change the people. என்னை மாற்றினது, இதற்கு நான் தூரமானவன், இன்னொரு பின்னணி, இன்னொரு வாழ்க்கை, ஆனால் அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது இந்த வார்த்தை. சொல்கிறார் ஐ கிவ் மை வேர்ட். அடுத்தபடி கடைசியாக சொல்கிறார் 17:23, என் மகிமையை உனக்கு கொடுக்கிறேன். இது யாருமே தர முடியாது. இன்னைக்கு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கீப் தர் ஓன் க்ளோரி. யோசிச்சு பாருங்க, நாக்காலேயே தர்றதில்லை. அவர் சொல்கிறார் 17:22, என் மகிமையை நான் கொடுக்கிறேன். இந்த பூமியில் யாருமே தர மாட்டாங்க. தே டோன்ட் வாண்ட் டு கிவ் தட். உனதே சொல்கிறார் ஐ கிவ் மை க்ளோரி. பாருங்கள், அந்த மகிமைக்காக அவர் செலுத்தின கிரயங்கள் ஏராளம். அந்த மகிமைக்காக அவர் செலுத்தின கிரயங்கள் ஏராளம், பட்ட பாடுகள் ஏராளம், ஏற்றுக்கொண்ட அந்த நிந்தனைகள் ஏராளம். நான் ஒன்றுமே பண்ணலை, பட் ஹி கிவ்ஸ் எவ்ரி திங் டு மீ, ஹி கிவ்ஸ் இஸ் க்ளோரி. அந்த மகிமையை அடைவதற்கு அவர் பட்ட பாடுகள் ரொம்ப கடினம். பெத்லகேமிலிருந்து கல்வாரி வரை பாடுகள், கண்ணீர், போராட்டம், சித்திரவதை, அடக்குமுறை, அது எல்லாவற்றிலையும் அதிலிருந்து பெற்ற மகிமை நமக்கு தர யூஸ் பாருங்கள். ஐ ஹவ் நாட் டன் எனி திங் ஃபார் தட். அதற்காக எந்த பிரயாசமோ எந்த கிரியைகளும் செய்ததில்லை, நீங்களும் செய்ய நானும் பண்ணதில்லை. பட் எஸ் கிவன் இஸ் க்ளோரி. இன்றைக்கி யாருமே அவருடைய மகிமை தர விரும்புறதில்லை. ஊழியர்கள் கூட தான் தான் அந்த மகிமை. யோசிச்சு பாருங்க, அப்படி தான், அப்படி இருந்தால் தான் ஜனங்கள் நம்மளை நேசிப்பாங்க நினைக்கிறாங்க. நோ, உலக மகிமை வேண்டாம், உலக புகழ் வேண்டாம். சிலுவை நோக்கி பார்த்து எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. ஆண்டு உயர்த்துகிறார் நல்லது, தேவன் பயன்படுத்துகிறார் நல்லது, அநேகருக்கு ஆசமாக இருக்கிறீங்க நல்லது, ஆனால் மகிமை அவருக்கு சொந்தம். தொலைக்காட்சி அநேகர் பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள், உங்கள் செய்தி எனக்கு ரொம்ப தொட்டது, ஆசமாக இருந்தது, நன்றி. அதற்கு உரியர் அவர் மட்டும்தான். என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். அவர் தந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், நான் என் மகிமையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏதோ ஒரு இன்னைக்கு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மகிமை இருக்குன்னா அது அவர் தந்த மகிமை. நிறைய பேரை பார்க்குறேன், இடையிலே வந்த பணம், இடையிலே வந்த வாழ்க்கை, இடையிலே வந்த கொஞ்சம் ஜனங்க, இடையிலே வந்த உயர்வு, கையில் பிடிக்கவே முடியல. பல சபைகளுக்கு போயிருக்கிறேன். இளம் ஊழியர் அவர் என்னுடைய கிளை சபையின் ஊழியர். அவரே ஆசீர்வாதம் போடுறார். ஏன்னா அவருக்கு அந்த மகிமை வேணுமா, அப்போ தான் ஜனங்க அவரை கனம் பண்ணுவாங்களாம். யோசிச்சு பாருங்கள், 52 நான் என்னுடைய கிளை சபை அது. ஏன்னா அவர் நினைக்கிறாருன்னா அவர் ஆசுவை போட்டால் தான் மக்கள் விரும்புவாங்களாம், அதுதான் அவருக்கு மகிமையாக இருக்குமா. சில பேர் கேட்டிருக்கிறாங்க, என்ன ஏன் தலைமை போது இருக்கும்போது நீ ஆசுவாதம் போடுறியே, இல்லை ஜனங்க அதுதான் விரும்புகிறாங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியல, இது எப்படி சொல்கிறது தெரியல. தவறாக இருந்தால் அது விட்டுடுங்க. யோசிங்க, உங்களுக்குன்னு ஒரு மகிமை, எனக்குன்னு ஒரு மகிமை இல்லை. நான் ஒரு போதகன் கீழ் 16 பணியாற்றினேன். பலமுறை அவர் என்னுடைய ஆலயத்து வந்திருக்கிறார், என்னுடைய ஆலயத்து வந்திருக்கிறார். அவர் இருக்கும்போது நான் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை சொன்னதே இல்லை. ஏன்னா அவருக்கு தான் அது பொருந்தும், அவர் ஆசீர்வச்சா தான் எனக்கு அது ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு புரியவில்லை. இன்றைக்கி நண்பு ஊழியர்களே, உங்கள் வளர்ந்த ஒரு ஊழியர் அந்த கூடுகள் இருக்கும்போது, வளர்ந்த ஒரு ஊழியர் உங்கள் சமயம் இருக்கும்போது அவர் ஆசீர்வாதப்பட சொல்லுங்கள். அதுதான் இன்னைக்கு அது என்ன தெரியுமா, தி டோன்ட் வாண்ட் டு கிவ் தர் க்ளோரி. அவங்க மகிமை விட்டு கொடுக்க ஆசை இல்லை. மகிமை மாட்சிமை துறந்தவராய் இந்த மண்ணிலே வந்து வாழ்ந்தார். எல்லா மகிமையும் இன்றைக்கி மகிமை தேடுற யாரை பார்த்தாலும் இன்றைக்கி டாக்டர். இதுவரை
ஊழியர் கூட்டம் நடந்தது. இனிமேல் பிஷப் கூட நடக்கும். இதுவரை இப்போதுகள் ஐக்கியம், இனி எல்லாமே பிஷப்மார்கள் ஐக்கியம். யாரை பார்த்தாலும் பிஷப் குற்றப்படுத்துவதற்கல்ல, யாரையும் குறை சொல்வதற்கல்ல. கவனிங்க, அதற்கு ஒரு நிலை, ஒரு காலம், ஒரு முதிர்ச்சி, ஒரு வயது, அதாவது அதற்கு ஒரு தேவனுடன் உள்ள ஒரு நெருக்கம், தொடர்பு. திரும்ப அதாவது இந்த டைட்டில் வில் டெஸ்ட்ராய் மை அத்தாரிட்டி, எனக்கு இந்த பதவிகள்லாம் தேவையில்லை, பதவிகள் முக்கியமே இல்லை, டைட்டில் முக்கியமில்லை. ஏசுநாத் ஒரு டைட்டிலுமே இல்லையே, ரட்சகர், பாவிகளின் நேசர். ஆயிரம் டைட்டில் இருந்தாலும் அவர் யார் என்றால் ரட்சகர், ஒரே டைட்டில் தான். என்னை தொட்ட ஒரு கதாபாத்திரம் எம்எல் ஜெபசிங் ஐயா அவர்கள். நூற்றுக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்து ஆயிரக்கணக்கான ஊழியர் உருவாக்கினவர். மறிக்கும் வரை சகோதரர் எம்எல் ஜெபசிங், சகோதரர் பேட்ரிக் ஜோஷுவா, பேச பாருங்க, சகோதரர் என் ஜீவானந்தம், இவர்கள்லாம் தெரியாமல் அல்ல, தெரிந்தவர்கள் தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கும் ஒரு மகிமை வேண்டாம், அது இருந்துச்சுன்னா அது அவர் தந்த மகிமை. யூஸ் இட் ஃபார் காட். இந்த நாடியில் திரும்ப ஒரு முறையாக தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்குற ஒரு ஏழு ஆசீர்வாதம், நம்பர் ஒன் இஸ் லைஃப், நம்பர் டூ இட்டர்னல் லைஃப், நம்பர் த்ரீ எக்ஸாம்பிள், முன்மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்படி தான் வாழணும், இப்படி தான் சம்பாதிக்கணும், இப்படி தான் உடுத்தணும். ஹஸ் கிவன் எக்ஸாம்பிள். நான்காவது எ நியூ கமாண்ட்மெண்ட், ஒரு புதிய கட்டளை. தத்துவ சித்தாந்தம் அல்ல, வாழ்க்கையின் புதிய உண்மைகளை சொல்லியிருக்கிறார். ஐந்தாவது சமாதானத்தை கொடுத்தார். ஏழாவது வார்த்தையை தந்தார். எட்டாவது மகிமையை தந்தார். இதில் வீடு கார் பங்களாலாம் இல்லை. நீ ஜனங்க நினைக்கிறாங்களா இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை, இதுதான் வரும். நாளிலே தேவன் தந்த இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. நீ எங்களை கொடுத்துருக்கிற இந்த மகிமையான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்தேன், கொடுத்தேன். ஐ ஹவ் கிவன், ஐ ஹவ் கிவன், யூ ஹவ் கிவன் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் பிளெஸிங்ஸ் இன் த வேர்ல்டு. யாரும் தராத ஒன்று எங்களுக்கு தந்தீர். ஜீவனை தந்தீர், நித்திய ஜீவனை தந்தீர், வார்த்தையை தந்தீர், உடைய மகிமையை தந்தீர், ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை தந்தீர். ஆண்டவரே வார்த்தையை கொடுத்தீர். இதெல்லாம் உன்னிடத்தில் நான் பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்ட ஒன்றை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்த உதவி செய்யும். உன்னுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ தந்த ஒன்றை தேவனுக்கென்று பயன்படுத்துங்கள், அப்பொழுது நீங்கள் பேசப்படுவீர்கள். God bless you.
போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-4318-3330. உங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. உங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.